வாங்க, விதவிதமான ஜெல்லி, சாக்லேட்டு, குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி எல்லாம் இருக்குது நம்ம கடையில். இங்கே பாருங்க, எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வேணுமோ நல்லா அள்ளிட்டு போங்க, செம்மையாக இருக்கும், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, பஜாருக்கு வந்துட்டோம். டக்குன்னு ஹட்டுபுட்டுன்னு குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புற வழியை பாருங்க. நான் இங்கே தான் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வாங்குங்க. என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் காசு கொடுங்க இல்லைனா. இல்லை இல்லை, நான் வந்துடுறேன். இங்கே தான் கிட்ட தான் ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வந்துடுறேன். பசங்களா வாங்க, அங்கே பாருங்க, சாக்லேட் கடை இருக்கு, அங்கே போகலாம். அண்ணா, நமக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம்ல. ஆமா, வா முதல்ல சாக்லேட் கடையில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் தேனு, இங்க பாரு எவ்வளவு சாக்லேட் இருக்கு, எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அண்ணா அண்ணா, இங்க பாரு, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இது ஐஸ்கிரீமா சாக்லேட்டா என்னன்னே தெரியலையே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அது சாக்லேட் தாம்மா, வேஃபர் மாதிரி இருக்கும், உள்ள க்ரீம் எல்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாரு. வெறும் 10 ரூபா தான். இங்கே இருக்கிற எல்லா மிட்டாயும் 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டு, திரும்ப திரும்ப வருவீங்க. அம்மா அம்மா, எனக்கு இந்த சாக்லேட் வேணுமா, இது பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, இது எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. இது ஒன்று எடுத்துக்கிறேன்க்கா. சரிம்மா சரிம்மா, எடுத்துக்கோங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, வில்லு லாஸ்ட்ல போட்டுக்கலாம். ஐயா ஜாலி, ஐயா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்லயே கிடைச்சிருச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. கண்மணி, நீ வாங்கிட்டல, நீ ஓரமா போய் நில்லு. தேனு பாப்பா, உனக்கு என்ன வேணும்? ஜாக், உனக்கு என்ன வேணும்? டக்கு டக்குன்னு வாங்குங்க, உங்க அப்பா வேற திட்டுவாரு. வாவ் அம்மா, இங்க லாலிபப் எல்லாம் பாருங்களேன், கலர் கலரா இருக்கு, பூனை மாதிரி இருக்கு, என்னென்னமோ இருக்குமா. மாமா, எனக்கு நாலுமே வாங்கிட்டாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. தேனு பாப்பா, வெறும் சாக்லேட்டே வாங்கி முடிச்சிடலான்னு பாக்குறியா? அப்ப பொம்மை வாங்கி தர மாட்டான் அம்மா, சரியா? இந்த பிங்க் நல்லா இருக்கு, அதை எடுத்து கொடுங்க எனக்கு. நீயே எடுத்துக்கோ. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிங்க் கலர். கண்மணி அக்கா, நானும் பிங்க் எடுத்திருக்கேன், நீங்களும் பிங்க், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு கண்மணி. சரி தேனு பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அக்கா அக்கா, ஜாக் அண்ணா வேற என்ன சாக்லேட் வாங்குவாருன்னே தெரியல, இங்க வேற நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அவர் என்ன வாங்கினாலும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் ஆட்டைய போட்டுடலாம். ஜாக், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இருங்கம்மா, ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா ஒன்று செலக்ட் பண்ணுறேன். எல்லாமே வித்தியாசமாக இருக்கே. என்னது வாட்டர் மெலன் புட்டிங்கா? என்னது அக்கா இது? பா தம்பி, இதான் வாட்டர் மெலன் ஜெல்லி, 10 ரூபா தான், செம்ம டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காதுப்பா. என்னது வாட்டர் மெலனில் ஜெல்லியா? ஸ்ட்ராபெரி ஜெல்லி சாப்பிட்ருக்கேன், மேங்கோ ஜெல்லி சாப்பிட்ருக்கேன், வாட்டர் மெலன்லையா? நல்லா இருக்குமா? இந்த அக்கா ஏதாவது விற்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம வேற பார்ப்போம். இல்லைக்கா வேணாங்க்கா. வேற என்ன வாங்கலாம்? ஆ, இந்த ஜாக்குக்கு ஏற்ற ரோஸ் இருக்கு, பேசாம இந்த ரோஸ் லாலிபப்பை எடுத்துட வேண்டியதுதான். ஆண்டி, எனக்கு இந்த லாலிபப்பை கொடுங்க. இதுவாப்பா, இந்த ரோஸாப்பா, இது வந்து 5 ரூபாப்பா, இந்தாப்பா எடுத்துக்கோ. வாவ், இவ்வளோ பெரிய ரோஸ் லாலிபப்பா, பார்க்க ரோஸ் மாதிரியே இருக்கு, செம்மையா இருக்கே, என் மண்டையோட பெருசா இருக்கே. நம்ம இதை சோலோவா சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ, இவளுங்க வேற கூப்பிடுறாளுங்களே, தனியா சாப்பிடலான்னு பார்த்தா கேட்பாளுங்க போல இருக்கே. என்ன சொல்லலாம்? சரி, நல்லா இல்லை, தெரியாம வாங்கிட்டேன்னு சொல்லிடலாம். அண்ணா அண்ணா, எங்களுக்கு அந்த ரோஸ் லாலிபப்ப ஷேர் பண்ணனா, நாங்க வாங்கினது உங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா, அந்த லாலிபப்ப பார்க்க ரியல் ரோஸ் மாதிரி இருக்கு தானா கொஞ்சம்? இல்லம்மா, அந்த ரோஸ்
லாலிபப்லாம் பெரிய பிள்ளைங்க தான் சாப்பிடணும், குட்டி பிள்ளைங்களாம் சாப்பிடக்கூடாது. நானே கொஞ்சம் தெரியாமல் வாங்கிட்டேன். அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்கன்ட்டு நானே ஏதோ பிடிக்காமல் சாப்பிட போகிறேன். ஓ, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடக்கூடாது ஆசைனா? தேனு பாத்தியா எப்படி கதையை விடுறான்னு? இரு, நம்ம அப்பாட்ட சொல்லி அவன்கிட்டருந்து எப்படியாவது வாங்கி சாப்பிடலாம். அக்கா எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சா? அந்த பையன் ஒரு லாலிபப்பு, அந்த குட்டி பொண்ணு ஒரு ஐஸ்கிரீம் கோன்னு, அப்புறம் இன்னொரு லாலிபப்பு, மொத்தம் 30 ரூபா ஆச்சுமா. 2 நிமிஷம்க்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதோ வந்துடுறேன். மாமா, நீ காசை கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போ. இல்லைக்கா, அவர் தான் வரணும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே தான் நாங்கள் நிற்க போகிறோம். சரிம்மா. எங்கே இவர் போனார்? இந்த மனுஷனோட ஒரு தொல்லையாக இருக்குது. ஒரு காசை கொடுக்குறாரா, இதோ வந்துட்டாரு. எங்கெங்க போனீங்க? இல்லைம்மா, இம்பார்ட்டண்டாக ஒரு ஆஃபீஸ் கால் வந்துருந்துச்சு. சரி சரி, காசை கொடுங்க முதல்ல. பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டாங்களா? எவ்வளோ ஆச்சு? எல்லாம் வாங்கிட்டாங்க. சரி, எவ்வளோ ஆச்சு சொல்லு. 50 ரூபா ஆச்சுங்க. 50 ரூபாவா? 30 ரூபான்னு கேட்டுச்சு. ஐயோ, கேட்டுருச்சா? 30 ரூபாவும் 50 ரூபான்னு சொல்லி ஆட்டையை போட பார்க்குறியா? இந்த புடி ஏங்க இப்படி சொல்கிறீங்க? சேர்த்து வச்சு உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் தானே வாங்கி தர போகிறா. அக்கா இந்தாங்கக்கா அக்கா உங்கள் காசு. இருமா, ஒரு பாப்பாட்ட அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு வரேன். சரிக்கா, இருக்கிறேன். இந்தா பாப்பா, இது 10 ரூபா. நீங்கள் கொடுங்கம்மா. வேறு எதுவும் வேணுங்களா உங்களுக்கு? இல்லைக்கா, எதுவும் வேணாம், இந்தாங்க. குழந்தைங்களா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினீங்களா? என்னென்ன வாங்கினீங்க சொல்லுங்கள். பதறாதீங்க, இங்கே பாருங்க, ரோஸ் லாலிபப்பு. இதை தான் நான் சொன்னேன், ஜாக்கு ஏற்ற ரோஸ்னு. அட போங்கப்பா, எனக்கு எப்போவுமே டீனா தான். டீனாவா? டேய், உத வாங்க போகிறேன், நீ பாரு. சரி சரி, சாப்பிடுங்க, அடுத்த கடைக்கு போவோம். ஹலோ சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்சன் என்னன்னா, நம்ம ஜாக் என்ன சாக்லேட்டை வாங்கினா? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லை tinyshow18@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோஸை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே சிட்டீஸ், பாய்.